Hi friends, this is Harry. Cinemabuz update அடுத்தடுத்து பத்தின அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. சரி, நானும் வந்து இதோட முடிச்சிடலாம் இன்னைக்கு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அடுத்து ஒரு அப்டேட். ஸோ அப்டேட் வரும்போது அது உங்களுக்கு தராம எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு தான் சரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோவாக இது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதாவது காசி தியேட்டர் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜெயிலர் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிமார்க்கபிள் மூவியாக இருந்திருக்கு. 15,000 டிக்கெட் வந்து எங்களுடைய காசி தியேட்டர்ல இருந்து வித்து தீர்ந்திருக்கு. ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் ஸ்டார் இன் காசி ஆஃப்டர் எந்திரனுக்கு பிறகு 15,000 டிக்கெட் இவ்வளோ சீக்கிரமாக வித்து வந்து இதுதான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அதேமாதிரி நிறைய தியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா 19,000 டிக்கெட்ஸ் அட்மிஷன்ஸ் போயிருக்கு நல்ல நல்ல அப்படின்ற அப்டேட்ஸ்லாம் வந்துருக்கு. ஸோ தாறு மாதிரி பண்ணுங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே ஹாப்பி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே ஹாப்பி. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மூணு டிஸ்ட்ரிபியூட்டருமே அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க அவங்க வந்து ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்துட்டாங்கன்றது. இன்னிலேருந்து அவங்க ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலி 5 நாள் அந்த கவுண்டர் முடிஞ்சு இன்னிலேருந்து அவங்களுக்கு வரது எல்லாமே ப்ராஃபிட் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இந்த மூணு ஸ்டேட்லையுமே இந்த மூணு அதர் ஸ்டேட்லையுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வரலாறு காணாத அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் ஷேர் வந்து இந்த படம் தரப்போகுது அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதே போல் தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் இப்போ தயாரிப்பாளர் ஸ்ரீதர் அவர்கள் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எஸ்எஸ் மியூசிக், அதை போய் பாருங்கள். கேட்கும் போதே தலைவர் தாங்க, அதெல்லாம் வேற ரகம் அவர் எப்போதுமே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன சொல்கிறாருன்னா, லாஸ்ட் ஒரு 2-3 மாசமாகவே தியேட்டர் ஓனர்ஸ்லாம் பெரிய படம் எதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. சின்ன சின்ன படம் தான், ஒன்றும் பெருசாலாம் வசூல் கிடையாது. நிறைய பேர் வந்து தியேட்டர் ரன் பண்ணுறதுக்கு கடன்லாம் வேற வாங்கியிருக்காங்க பிசி சென்டர்லாம். ஆனால் இன்றைக்கி ரஜினி சாரோட படம் வந்து வெறும் 4 நாள் 5 நாளில் வந்த கலெக்ஷன் வச்சு அவங்களோட ஒட்டுமொத்த கடனை அவங்க அடைச்சிருக்காங்க. அதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்க, இப்போ லாபத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நமக்கு கண் கலங்குதுங்க. இதுதாங்க தலைவர். தலைவர் படம் வந்தால் அது திருவிழா தான், தீபாவளி தான் எப்போதுமே. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க தலைவர் இமயமலையிலேருந்து வந்தவொடனே சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் ஸ்பீக்கர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு.